ஹாய், இன்னைக்கு நம்ம ஆஃப் ரோட் அவுட் லாஸ்ட்னு இந்த கேமில் நான் உங்களுக்கு மூணு மேப் காட்ட போகிறேன். இந்த மூணு மேப்பில் மூணு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேப் நான் ஒரு மான்ஸ்டர் ஜாம் ஸ்டேடியம் காட்ட போகிறேன். ஆனால் அந்த ஸ்டேடியமில் சீக்ரெட் பேசேஜஸ் ரெண்டு இருக்குது. செகண்டாக ஒரு கார் வாஷ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தேர்டாக ஒரு மணிமேக்கர் மேப் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் ஆஃப் ரோட் அவுட்லாஸ் அப்படின்னு ஒரு கேம் எடுத்திருக்கேன். இந்த கேம் ஃப்ரீ தான், நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோக்குள்ளார போகிறேன். மல்டி பிளேயர் போடலாம், இல்லாட்டி நான் சிங்கிள் பிளேயருக்குள்ளார போகிறேன். ஆளுக்கு போய் மான்ஸ்டர் ஜாம் அப்படின்னு போட்டால் மட்டும் வரும். அப்படின்னு இப்போ நம்ம சர்ச் பண்ணி இதெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். மான்ஸ்டர் ஜாம் ஸ்டேடியம் அப்படின்னு இங்கே வரும். இதில் போட்டிங்கன்னா வெயிட்னு வரும். இப்போ இப்படி ரீஸ் பண்ணால் இப்படி வரும். என் பைக்கு இது ஃபஸ்ட்டு சீக்ரெட் பேசேஜ் இது மாதிரி இருக்கும். இதுக்குள்ளார போய் சைடில் இங்கே போய் நல்லா ரிவர்ஸ் எடுத்து இங்கே ஸ்பீடாக பூஸ்ட் பண்ணும். உங்கள் வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்பீடாக போகுமோ அவ்வளோ ஸ்பீடாக பூஸ்ட் பண்ணும். பூஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே போய் குதித்து ஒரு பேக் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். செகண்ட் இப்படி மேலே போய் திருப்பி மேலே ஏறி இங்கே எல்லாருமே வருவாங்க. இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நான் போகிற இடம் யாருக்குமே தெரியாது. அப்படியே யூ-டர்ன் அடித்து ஃபுல்லாக சுற்றி அடித்து போகணும். ஐயோ, போகும்போது எப்படி ஆச்சு? ஐயோ, இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் போகணும். வெஹிக்கிள் ஸ்டக் ஆயிடுச்சு. திருப்பி அதே மாதிரி போய் பெருசாக ஒரு பேக் ஃப்ளிப், இல்லாட்டி ஃப்ரண்ட் ஃப்ளிப் பண்ணிட்டு அதே மாதிரி திருப்பி மேலே போய் திருப்பி இந்த இடத்துக்கு போய் எக்ஸாக்ட் லொக்கேஷன் திருப்பி போய் இப்போயாச்சும் கரெக்டாக பண்ணிடுவோம். ஐயா விழி, இப்போ நம்ம இதுக்குள்ளார அப்படியே போய் ஓ அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் அடித்து இங்கே டேர்ன் பண்ணி மேலே ஏறி போய் டேர்ன்ஸ் நிறையா வரும். நிறையெல்லாம் வராது, ரெண்டே ரெண்டு டேர்ன்ஸ் தான். டேர்ன்ஸ் வந்தோடனே அப்படியே போய் இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வரும். இது மேலே திருப்பி பின்னாடி போய் பூஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ குதிச்சு பரவாயில்ல, குதிச்சு வந்த வழியாக திருப்பி போன மாதிரியே போய்
இந்த வீடியோ எண்ட் ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு போனஸும் காட்டுவேன். இந்த அந்த போனஸ் வந்து நான் எப்படி என் ட்ரோனை ஓட்டுறேன் அப்படின் தான். இப்போ நான் வந்து குவார்ட்டர் வாஷ் வந்து சும்மாவே பண்ண முடியாது, அதனால் காரை கொஞ்சம் அழுக்கு பண்ணிக்கிறேன். கார் இல்லை பைக்கு, கொஞ்சம் நல்லா அழுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணோன்னே இப்போ நம்ம வந்து இந்த வாஷ் வந்து இப்படி 300 இது கொடுத்து அப்படி பண்ணாமல் ப்ளே கொடுத்து மல்டி பிளேயர் ஃப்ரீ ரோம் கஸ்டம் ஆப்ஸ் ஆளுக்கு போய் வாஷ் அப்படின்னு போட்டு கர்சரை வந்து டபிள்யூ கிட்ட வச்சுக்கணும். பண்ணிட்டு சிம்பிள் கார் வாஷ் தட் பேஸ் யூ அப்படின்னு இங்கே கீழே இருக்கும். இப்போ வந்து இதை போட்டீங்கன்னா இங்கே வந்து ட்ரெயிலேன்னு இங்கே எப்படி இருக்கும், ஸ்டார்ட் ட்ரெயில் கொடுத்துட்டு சரு போக வேண்டியிருக்கோம். போனீங்கன்னா 91 மணியும் 0 கோல்டும் தான் கிடைக்கும், ப்ளஸ் 30 XP. போனதுக்கப்புறம் மணிமேக்கர் மேப்புக்குள்ளார போகலாம். இப்போ வரப்போகிற மணிமேக்கர் மேப்பில் வந்து மற்ற ஜம்ஸுக்கெல்லாம் நான் ஸ்பீடப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஜம்ஸை மட்டும் குதிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து மணி மேக்கர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விடாமல் டன் கொடுக்கணும். ஒரே ஒரு மேப் தான் வரும். இதை போட்டு ப்ளே. போட்டோன்னே நீங்கள் அப்படியே யூடர்ன் எடுக்கணும். யூடர்ன் அடித்து இந்த ரேம்ப் வழியா, ஐயோ சாரி, இந்த ரேம்ப் வழியா ஸ்லோவாகவே மேலே போகணும். போனோடனே ரெண்டு ட்ரெயில் ரேஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் ட்ரெயில் கொடுக்கணும். ஸ்பீடாக போனோன்னா இப்போ நான் வந்து இந்த எல்லா ஜம்ப்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஜம்ப் மட்டும் பண்ண போகிறேன். இந்த லாஸ்ட்டு ஜம்ப்பும் உங்களுக்காக தான். ஐயோ நம்ம திருப்பி பண்ணியே தான் ஆகணும். இதுக்காக தான் நான் ஜம்ப் பண்ணலன்னு சொன்னேன். சரி, இப்போ எல்லா ஜம்பையும் பண்ணியே போகிறேன். கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் ஜம்ப்பு பண்ணோம். சரி, இப்போ நம்ம வந்து எண்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். ரெட் ஸ்மோக்கு கிரீன் ஸ்மோக்கு நிறையா ஸ்மோக் வரும். இப்போ போனோன்னே 994 மணி வரும், 9 கோல்டு வரும். இப்போ நான் உங்களுக்கு போனஸ் மேப்பு ட்ரோனை காட்டுறதுக்கு வந்து ட்ரோனுக்குன்னு ஒரு தனி ஆப்ஸ்டக்கல் கோர்ஸ் இருக்கு. இப்போ வந்து ட்ரோன் ஆப்ஸ்டக்கல் கோர்ஸில் வந்து திருப்பி மல்டி பிளேயர் கஸ்டம் ஆப்ஸ்
வெறும் ட்ரோன் அப்படின்னு சர்ச் பண்ணா போதும், ஸ்பேஸ் இதுக்கும் விடக்கூடாது. ஃப்ளை த்ரூ த லூப், த லூப்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும். நீங்க ட்ரோனை மட்டும்தான் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி பைக்கெல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இப்படி தான், அதோ கதி தான். அதனால இப்போ நான் லான்ச் ட்ரோன் கொடுத்தா இதுதான் என் ட்ரோன். நிறையா சுற்றி சுற்றி இருக்கும். இது லூப்ஸ் மாதிரி தெரியல, ஆனால் லூப்ஸ்னால் இப்படி தான் பண்ண முடியும். பிளேயர்ஸால பில்டர்ஸால இப்போ நம்ம ட்ரோன் ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ் முடிய போகுது. ஓ, நாலு கிலோலாம் ஆக்சிலேட்டர் கொடுத்து கொடுத்து பார்த்து பார்த்து தான் பண்ணணும். ஆக்சுவலி இது கார் எடுத்துக்கிட்டு ஸ்பீடப் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி இது வர்றது. இது வேற லூப்ஸ் இல்லை, அதனால இப்படி பண்ணிட்டாங்க. பில்டர் யாருன்னே தெரியல, பில்டர் இன்னமும். ட்ரோன் கேமரா இப்படி இருக்கும், ஜூம் பண்ணி காட்டுறது. ட்ரோன் கேமரா படத்துல ரோல் கேமரா சொல்ற மாதிரி. நான் கரெக்டான ரூட்ல போறேனான்னு தெரியல. முடிக்க போறான் ஃபைனல் லூப். ரொம்ப பெருசா இருக்கு. இடிச்சிட்டேன் தெரியாம. சூப்பர் ட்ரோன் கோர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி முடிச்சிருக்கோம்னா, இங்கேருந்து போய் அந்த வழியா போய் இந்த ஹில்ல சுத்திட்டு அந்த வழியா போய் அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த ஹில்ல சுத்தி இங்க முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, இப்ப நம்ம வெஹிக்கிளுக்கு போயிட்டு எக்ஸிட் பண்ண வேண்டியதுதான். இப்ப நான் இந்த பைக்கை நல்லா நானா டியூன் பண்ணி பண்ணியிருக்கேன். மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி நான் மான்ஸ்டர் பைக் பண்ணிட்டேன். மான்ஸ்டர் ட்ரக்குக்கு காரையே பெரிய டயர்ஸ் வச்சா மான்ஸ்டர் ட்ரக் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.